படம் செம்ம. அப்பனுக்கு ஒரு மகனுக்கு ஒரு நடக்கிற ஒரு சம்பவம். நீங்க பேட்டி எடுக்கிறது நீங்க நிஜாத. அப்பனுக்கு ஒரு மகனுக்கு சம நடக்கிற ஒரு சம்பவம் நல்லா எடுத்திருக்காங்க. ஆனா எனக்கு பிடிச்சிருக்கு. தெரிக்க விடலாமா? யாரோட நடிப்பு ரொம்ப பிடிச்சிருந்து? கார்த்திகையோட நடிப்பு தான். சங்கர் பொண்ணு, சங்கர் பொண்ணு செம்மையா நடிச்சிருக்கு. ஒரு பாட்டு தான், ஒரு சாங்கு தான். நீங்க தான் லைக் பண்ணணும். சங்கர் பொண்ணு செம்மையா நடிச்சிருக்கு. காமெடி எல்லாம் நல்லா இருக்கா? காமெடி எல்லாம் தேவையில்ல. கார்த்திக்கு தானே தேவை நம்மளுக்கு. சிவகுமார் பையன் நடிச்ச நடிப்பு. ஆனா கடைசியில அவர் பைட்டு இல்லாம பண்ணிட்டாங்க. ஐயோ, அதான் வருத்தமா இருக்கா? கொம்பன் படத்துல எப்படி மாசான பைட்டு, இந்த கொம்பன் படத்துல இது கிடையவே கிடையவே கிடையாது. இப்போ வந்து இந்த படத்துல எந்த உறவு முறையா சொல்லியிருக்காங்க? அப்பன் அப்பனுக்கும் மகனுக்கும். அப்ப வெறுத்து போயிடுறான். அப்ப வந்து அவனை வந்து மூணாவது பையன், கார்த்திக்கு மூணாவது பையன். அவன் வெறுத்து வெறுத்து போயிடுறான். ஆனால் கடைசியில் உணர்வு பண்ணுறான். அவங்க அப்பனுக்கு ரெண்டு கிட்னி ஃபெயிலர். இந்த இதுதான். ஆனால் கடைசியில் ஒரு ஃபைட்டே கிடையாது. அதுதான் கேட்குறேன். பிரகாஷ்ராஜ் இருக்காரு. பிரகாஷ்ராஜ் தான் அப்ப. அப்புறம் என்னது, மூணாவது பையன் கார்த்திக்கு தான். சரி, படத்தை பற்றி ஒன்லைனில் சொன்னா என்ன சொல்லலாம்? ஒன்லைனாக சொன்னானா, ரெண்டுலாம் சொன்னா? படம் செம்மையாக இருக்குது. நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க. பத்துக்கு எவ்வளோ மார்க் கொடுக்கலாம்? பத்துக்கு எவ்வளோ மார்க் கொடுக்கலாம்? படத்துக்கு மார்க் வந்து 70%. 70% கொடுக்கலாம். தேங்க்யூ. ஒரு வணக்கத்தை போட்டு.